ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் அவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் 5 நம்ம என்ன ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் பேட்டலோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் பேட்டலில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் பேசிக் லெவல் டைப்ஸ் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். பெட்டலோட டைப்புமே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அந்த பெட்டலை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஃப்ளவர்ஸை வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்றத தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பெட்டல்ஸ் வந்து 10 பெட்டல்ஸ் இருக்குது. அந்த 10 பெட்டல்ஸை பேஸ் பண்ணி மொத்தமாக வந்து 10 ஃப்ளவர்ஸுமே வந்து நமக்கு இதில் வந்துடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் ஃப்ரீயாக மெஹந்தி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 4 வரையும் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குரூப்போட லிங்க்குமே வந்து கமெண்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸ் 1னோட வீடியோ பார்த்துட்டு அந்த கிளாஸ் 1 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி குரூப் அட்மின் நம்பருக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதை ஷேர் பண்ணதுமே பேட்ச் 3 இல்லை பேட்ச் 4 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பேட்ச் 3 வந்து ஃபுல் ஆகிட்டுருக்கு. அப்படி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் 2, 3, 4 அது எல்லாமே போட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் போட்டு அந்த குரூப்பில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த குரூப்லேயே வந்து சொல்லிவிடுவோம். இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணுது, இல்லை சர்டிஃபிகேட்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அட்மின் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சொல்லிவிடுவேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் வந்து மொத்தமாகவே வந்து எல்லாமே ஈஸியான பேசிக் ஸ்டெப்ஸ் தான் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த பேசிக் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. மினிமம் வந்து இந்த பெட்டல் டைப்ஸே மட்டும் ஒரு டைப்புமே ஒரு 10 times வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து ஒரு 2 times, 3 times ட்ரை பண்ணிங்க கிளாஸ்க்காக அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்ஸ் அந்தளவுக்கு வராது. இப்போதுலேருந்தே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸை வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதை எப்படி பெட்டல்ஸ் வந்து கரெக்டாக போடலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைனு, அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயுமே ஒரு லைன் போட்டுட்டு இது வந்து ஒரு பேஸு. இன்னொரு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு சைடில் ரெண்டு பக்கமும் மேலே வந்து ரெண்டு பக்கம் கீழே ரெண்டு பக்கம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து ஈஸியாக போடுறதுக்கான ஸ்டெப் இது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கேன் இல்லையா, இது வந்து ரொம்ப பெரிய லைன்ஸ் போட்டு நம்ம போடுறதால இந்த மாதிரி வந்து பெட்டல் வரும். நார்மலாக நான் ஃபஸ்ட்டு பெட்டல் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரியுமே கூட நம்ம போட்டுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் மேக் பண்ண போகிறேன். எல்லாமே நல்லா லிசன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கிளியராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸு. ஃபஸ்ட்டு எல்லாருமே வீடியோ வந்து 1 time ஃபுல்லாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து 1 by 1 வந்து பார்த்துட்டு போடுங்க. அப்போ தான் ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி ஃபினிஷிங் வரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ பார்த்து போடும்போது கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் நமக்கு மிஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு திரும்ப வந்து ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் 1 வந்து எப்படி போட்டேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு செகண்ட் டைப்பாக யூஸ் பண்ணேன் இல்லையா, லைன்ஸு, அந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் போடுறேன். செகண்ட் ஸ்டெப்புமே சேம் அதே பேட்டர்னில் தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் செகண்ட் ஸ்டெப்போட பெட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பெட்டல் டைப்பில் வந்து நம்ம செகண்டாக யூஸ் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடாக போடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் 9th மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 or 4 times வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக வராது, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
டென்த்து ஸ்டெப்புக்கு மட்டும் நம்ம ஷேடிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டென்த்து ஸ்டெப்புக்கு மட்டும் லைட்டாக ஷேட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இதில் இருக்க மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி நீங்களே வந்து ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அப்படி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்க முடியல அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்குமே வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.